வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி பார்த்திங்க எப்போ வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுப்பாங்க, பட் வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து கலர் வைஸ் கொடுக்கனால வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி வந்து கலர் வைஸ்லேருந்து மூவ் பண்ணி அவங்களுக்கு ஓனாக வந்து ரியல்மி யூஐ அப்படின்னு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி யூஐக்கான யூஸ் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐயில் வந்து எல்லாமே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு க்ளோஸாக வந்து லுக் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ரீவேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டாப்லேருந்து ஃபுல் பண்ணிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட் ஐக்கான்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து ஒரு ஐக்கான் ஆட் பண்ணால் வந்து எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் குயிக் டாகல்ஸ் வந்து கீழே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த டாகல்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு குயிக் டாகல்ஸ் ஏரியாவுக்கு வந்து வந்துடும். இந்த குயிக் டாகல்ஸில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாக உங்களை வந்து ஃபோக்கஸ் மோட் அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஷார்ட்கட் ரெண்டுத்தையும் வந்து ட்ராக் பண்ணி டாப்பில் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரியல்மி யூஐயில் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் வைட் டார்க் மோடுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து டார்க் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, டிஸ்பிளே அண்ட் ப்ரைட்னஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஃபோன் ஓவரால் லுக் வந்து உங்களுக்கு டார்க் மோட் தீம் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் வந்து லைட் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஐ கேர் மோடை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அன்வான்ட் ப்ளூ லைட்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும், உங்கள் ஐ ஸ்ட்ரெயினை வந்து குறைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலர் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர் வந்து இருக்காது, ஆனால் ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட் ஆப் ட்ராயருக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆப் ட்ராயர் எனேபிள் பண்ணுன்னா ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க, ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் மேகசின் சூஸ் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீன் மோடில் வந்து ட்ராயர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து ஆப் ட்ராயர் வந்து உங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் வந்துடும். இது போக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணால் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் குளோபல் சர்ச் எனேபிள் ஆகணுமா இல்லைனா வந்து நோட்டிஃபிகேஷன் பார் வரணுமா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த செட்டிங் மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் மேகசினில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சர்ச் இல்லை நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஸ்வைப் டவுன் ஆன் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஈஸியாக வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது போக பார்த்திங்கன்னா இதே செக்ஷனில் உங்களுக்கு வந்து டபுள் டேப் டூ லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன் வந்து டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி யூவில் வந்து ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் ரீசன்ட் ஆப்ஸ் பட்டன்லாம் வந்து பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நேவிகேஷன் செட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். நேவிகேஷன் செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் குள்ளே போங்க, கன்வீனியன்ஸ் டூல் சூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து நேவிகேஷன் பட்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டன்ஸில் ஸ்வைப் கெஸ்டர்ஸ் ஏதாவது வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்வைப் கெஸ்டர்ஸ் ஃப்ரம் போத் சைட் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண போகிறேன். இது எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு குயிக் டெமோ வரும், எப்படி வந்து இந்த கெஸ்டர் ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து ஸ்வைப் அப் பண்ணால் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போயிடலாம், அப்புறம் ஸ்வைப் அண்ட் ஹோல்ட் பண்ணால் வந்து ரீசெண்ட் டேப்ஸ் வரும். இது போக வந்து நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் எனேபிள் பண்ணக்கடுத்து வந்து குயிக்காக வந்து ஆப்புக்குள்ளே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஸ்விட்ச் டு ப்ரீவியஸ் ஆப் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இன்வெர்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸை வந்து டக்கு டக்குன்னு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வெர்ச்சுவல் கீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் கெஸ்டர் கம்பேர் பண்ண விட. ஸோ நான் வந்து மறுபடியும் வெர்ச்சுவல் கீஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா வந்து 100 மோடுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டவுன் டு என்டர் 100 ஆப்ஷன் வந்து நேவிகேஷன் பட்டன் செட்டிங்ஸ் கீழே வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஒரு ஃபுல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மோடுக்குள்ளே போயிடும். கலர் வைஸ் மாதிரி ரியல்மி யூவிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டிவ் பால் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறையா குயிக் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அசிஸ்டிவ் பாலில் வந்து 100 மோட் ஷார்ட்கட் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டபுள் டேப் போனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 மோடுக்கு வந்து நான் போயிட முடியும். கன்வீனியன்ஸ் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் சைட்பார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எசென்ஷியல் டூல்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஸ் லான்ச் பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் ஸ்மார்ட் சைட்பார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கெஸ்டர் அண்ட் மோஷன் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. த்ரீ ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரைஸ் டு வேக், ஃபிளிப் டு மியூட், இன்கமிங் கால்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவையோ உங்கள் யூசேஜுக்கு பொறுத்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹேண்டி ஷார்ட்கட்ஸ் இருக்கும், டபுள் டேப் டு வேக், ட்ராவோ டு லான்ச் கேமரா, அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்போ டெமோக்காக என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஸ்லைட் டவுன் கெஸ்டரில் வந்து ஃபோன் டெலர் வந்து லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணால் டேரெக்டாக வந்து பண்ணிட்டுனா வந்து ஃபோன் டெலர் வந்து லான்ச் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ரியல்மி யூவில் கெஸ்டர்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ நீங்கள் அப்படிலாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போங்க, பேட்டரி போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
கஸ்டம் பவர் சேவர், ஸ்மார்ட் பவர் சேவர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பேட்டரி சேவ் பண்ண வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து ஸ்மார்ட் பவர் சேவர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது மூலமாக வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா அன்னசரி பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் பவர் சேவிங் மோட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிகர்ட் பர்சன்டேஜ்க்கு அப்புறம் வந்து ஆன் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா வந்து டெடிக்கேட்டட் கேம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் ஸ்பேஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கீழே இருக்கும், இல்லைனா வந்து டூல்ஸ் போல்டரில் வந்து ஒரு ஆப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கேம்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி வந்து இந்த கேம் ஸ்பேஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேர்ன் ஆன் ஆயிரும். நீங்கள் கேம்குள்ளே இருக்கும்போது இன்வெர்ட்ஸில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து டாப் கார்னர்லேருந்து கேமிங் மோட் ஓவர்லே வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர், எஃப்பிஎஸ் கவுண்டர் அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான டூல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கேம் ரெக்கார்ட் பண்ணுற அதெல்லாம் வந்து இது மூலமாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கேமர், ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. ரியல்மியில் இருக்க இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுற சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் போகணும். அடிஷனல் செட்டிங்ஸ் கீழே வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, வீடியோ ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன் டேப்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது தேவையோ அதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு குயிக் டாகிள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். தெரியும். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் மோடுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட் கட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்பிட் ஸ்க்ரீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வைப் அப் வித் 3 ஃபிங்கர்ஸ் டு என்டர் ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணக்கடுத்து இப்போ ஒரு ஆப்பில் வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 ஃபிங்கர் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா வந்து உடனே உங்களுக்கு வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் மோடில் என்டர் ஆயிரும். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப் கவுனருக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க் அண்ட் பர்சனல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே டிவைஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அப்புறம் வந்து ஆப் கவுனர் போயிட்டு என்னென்ன ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸ்லாம் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து கிரியேட் ஆயிரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மற்றும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து டிஜிட்டல் வெல்பிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டையர் செக்ஷனே வந்து டெடிக்கேட்டடாக வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸேஜ் வந்து அனலைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ்க்குள்ள போங்க, அப்புறம் வந்து டிஜிட்டல் வெல்பிங் அண்ட் பேனல் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆப் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பப்ஜி அடிக்கன்னு வச்சுக்கலாம். டெய்லி 2 மணி நேரம் 3 நேரம் விடாமல் வந்து பப்ஜி அடின்னு வச்சுக்கிட்டோங்கண்ணே, இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம்னா டிஜிட்டல் பீங்கில் போயிட்டு ஆப் டைமர் வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணி இந்த ஆப்பை இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணாலும் டிஜிட்டல் பீங்கில் வந்து டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான ஆப், என் கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி, அங்கே போய்ட்டு நான் ஆப் டைமர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு லிமிட் வந்து செட் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி டைம் லிமிட் வந்து 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த டைம் முடிஞ்சுன்னா என்னால் வந்து பப்ஜி வந்து அன்றைக்கி விளாட முடியாது. டிஜிட்டல் பீயிங் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து உங்கள் நெசரி டாஸ்க்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ரியல்மி யூவை. நீ உங்கள் யாருக்கா வந்து ஒரு யூனிக் டிப் வந்து ரியல்மி யூவில் தெரியும்னா ப்ளீஸ் வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக தலைத்தனங்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உள்ள அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்கள் நிமிடம் பெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.